ஹே ஹலோ, வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லாக். உங்கள் அபிமான சூப்பர் ஜிவ்லாக். மும்மூர்த்திகளில் ஒருவரானவர் விஷ்ணு. அந்த விஷ்ணுவின் அவதாரமானவர் ராமர். அந்த ராமருக்கு அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் கோவில் அப்படிங்கிறது கட்டப்பட்டு வருது. இந்த கோவிலை கட்டுவதற்கு 2020 ஆகஸ்ட் 5 பாரத பிரதமர் மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கான கட்டுமான வேலை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. இன்னும் முழுமையாக முடிக்க 1 ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் வருகின்ற ஜனவரி 22 நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய முன்னிலையில் திறப்பு விழா, அதாவது கும்பாபிஷேக விழா அப்படிங்கிறது நடக்க இருக்கு. திறப்பு விழாவுக்கான அழைப்புதல்கள் இந்திய முழுக்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது. அயோத்தியில் ஜனவரி 22 நடக்கக்கூடிய ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பொதுமக்களுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. பத்திரிகை கொடுக்கப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் தான் இந்த கும்பாபிஷேக விழாவில் அன்று கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பொதுமக்கள் தொலைக்காட்சிகளில் தான் காண வேண்டும். நேரடி ஒளிபரப்பு அப்படிங்கிறது செய்யப்படும். நம்ம வீட்டிலிருந்து அதை பார்த்துக்கலாம். அழைப்பிதழின் முதல் பக்கத்தில் ராமர் இளம் அவதாரத்தில் இருக்கிறார். அரச உடையில் இருக்கிறார். தாமரை மீது நின்றவாறு இருக்கிறார். ஒரு கையில் வில் ஏந்தியவாறு இருக்கிறார். மற்றொரு கையில் அம்பு ஏந்தியவாறு மிக அழகாக காட்சி தருகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் கோவில் கட்டுவதில் ஏற்பட்ட சவால்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்பின் வரக்கூடிய பக்கத்தில் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் இருக்குது. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச முதல்வர் அவங்களுடைய பெயர் இருக்குது. உத்தரப்பிரதேச ஆளுநர் பெயர் இருக்குது. ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடைய பெயர் இருக்குது. கோவில் அறக்கட்டளை தலைவருடைய பெயர் இருக்குது. இந்த கோவிலின் கருவறையில் இருக்கக்கூடியவர் மூலவர் ராம்லல்லா, அதாவது குழந்தை ராமர். உற்சவராக பாலராமர் இருக்கிறார். கருவறையின் மேலே இருக்கக்கூடிய கோபுரம் அப்படிங்கிறது எண்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது ராம நவமி அன்று சூரிய கதிர் கருவறையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ராம்லல்லாவின் நெற்றியில் நொடிப்பொழுதில் விழக்கூடிய வகையில் ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இது பெங்களூரில் கட்டப்பட்டிருக்கு. இது விஞ்ஞானிகளுடைய மேற்பார்வையில் நடந்திருக்கு. குறிப்பாக அந்த ருர்க்கி, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ருர்க்கி மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து இதற்கான அந்த கணினிமயமாக்கப்பட்ட திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஜனவரி 14 அதாவது மகர சங்கராந்தியிலிருந்து தொடர்ந்து 10 பூஜைகள் அப்படிங்கிறது, சடங்குகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே பல்வேறு நாடுகளில் இருந்து புனித நீர் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அது முழுக்க 81 கலசங்களில் சேகரிக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. கலசத்தில் சேமித்து வைக்கப்பட்ட அந்த புனித நீரால் சிலையை குளிப்பாட்டுவார்கள். அதுக்கப்புறம் சன்னதியை சுத்தம் செய்வார்கள். அதுக்கப்புறம் காஷ்மீர், தமிழ்நாடு மற்றும் ஆப்கானிஸ்தான் இருந்து பெறப்பட்ட பரிசுகள், ராமர் கோவிலுக்காக அவங்க நிறைய பரிசுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை வந்து கோவிலுடைய அனில் மிஸ்ராவிடம் விஸ்வ ஹிந்து பரிசத் தலைவர் அலோக் குமார் அவங்க வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. காஷ்மீரை சேர்ந்தவர்கள் இந்த ராமருக்கு கோவிலுக்கு பரிசுகள் கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எங்களுடைய முன்னோர்கள் ஒன்றே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான குங்கும பூவை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தைச் சேர்ந்த பட்டு உற்பத்தியாளர்கள் ஸ்ரீ ராமர் கோவிலை சித்தரிக்கப்பட்ட பெட்ஷீட்டை அனுப்பியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அபிஷேகத்திற்காக ஆப்கானிஸ்தானில் இருந்து காபூலில் இருக்கக்கூடிய அந்த நதிநீர் அப்படிங்கிறது அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்க. இந்த கோவிலுடைய கட்டடக்கலை அப்படிங்கிறது நாகாரா பாணியில் இருக்குது. அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட கட்டடக்கலை, கோவிலுடைய கட்டடக்கலையோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்குது. காரணம், அதே காலகட்டத்தில், அதாவது 5 குப்தர் காலத்தில் பிற்பகுதியில் தான் வட இந்தியாவில் இந்த கட்டடக்கலை அப்படிங்கிறது இருந்தது. அதே சமயத்தில் தென்னிந்தியாவில் திராவிட கட்டடக்கலை இருந்தது. அதனால் ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த கோவிலின் கருவறையில் உற்சவர் சிலை வைப்பதற்காக பல்வேறு சிற்பிகளிடம் அந்த பணிகள் அப்படிங்கிறது ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதில் தான் அந்த மைசூருவை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜனுடைய அந்த 51 உயர சிலை அப்படிங்கிறது ராம்லல்லாவை தேர்ந்தெடுத்தாங்க. ட்ரஸ்ட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் அப்படிங்கிறது
அங்கதான் இருக்கு, அங்கதான் வைக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து சிலையை வந்து தொட்டு பார்ப்பதற்கு அனுமதி, அது நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி மற்ற சிலைகள்லாம் தேர்வு செய்யப்படாத சிலைகள் எல்லாமே அங்கே தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வரக்கூடிய விருந்தினர்கள், கலந்து கொள்ள இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் தொட்டு பார்க்க வேண்டும் சிலையை என்று ஆசைப்படுவார்கள். அதை வந்து தொட்டு பார்க்கலாம், அதை அங்கே தான் வச்சுருக்காங்க. ஜனவரி 22 ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு மத்திய பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதியம் 1:30 வரைக்கும் விடுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த கவர்மெண்ட், அதாவது மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்குமே அங்கெல்லாம் விடுமுறை அப்படிங்கிறது 2:30 வரைக்கும் அரை நாள் விடுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க தகுந்த மாதிரி முடிவெடுத்துக்கலாம். ஆனால் இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக 2:30 வரைக்கும் மத்திய அரசு அலுவலகங்கள் அப்படிங்கிறது விடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கும்பாபிஷேக விழாவில் கிட்டத்தட்ட 7,000 அதிகமான விஐபிகள் இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து விருந்தினர்கள் அப்படிங்கிறது கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதனால் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இந்தியாவில் G20 மாநாடு அப்படிங்கிறது நடந்தது. அதற்கு சிறப்பாக பாதுகாப்பு அளித்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. திறப்பு விழாவுக்கு அப்புறமும் அவங்க வந்து இந்த கோவிலுக்கு சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக தகவல் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த கோவில் கட்டுவதற்கு தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதாவது சந்திரசூட் உட்பட 5 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கு அழைப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அரசு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறாங்க. மேலும் உத்தரப்பிரதேசம், கோவா, ஹரியானா, மத்திய பிரதேசம், அசாம், ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்கள்லாம் அன்று ஜனவரி 22 முழுவதும் விடுமுறை அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1528 மற்றும் 1529 இடையில் பாபர் மசூதி முகலாய பேரரசர்களால் கட்டப்பட்டது. இருப்பினும் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த இடத்தை ராமர் பிறந்த இடம் என கூறி அந்த இடத்தை கைப்பற்ற முயற்சி செய்தார்கள். இந்த தலம் பின்னர் சர்ச்சைக்குரிய இடமாக மாறியது மற்றும் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்தது. இறுதியாக 2019 நவம்பர் 9 அன்று இந்த பெரிய போராட்டம், இந்த தொடர்ந்து நடந்து வந்த இந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது. அதாவது 2.77 ஏக்கர் நிலம் ராமர் பிறந்ததாக, ராமர் இருந்ததாக சொல்லக்கூடிய ராம ஜென்ம பூமியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது உச்சநீதிமன்றத்தால். அதுக்கப்புறம்தான் இங்கு கோயில் கட்டுவதற்கான திட்டம் அப்படிங்கிறது திட்டப்பட்டது. அதுக்கப்புறம்தான் அந்த 2.77 ஏக்கர் ராம ஜென்ம பூமியாக கருதப்படக்கூடிய அந்த 2.7 ஏக்கர் நிலத்தில் கோவில் கட்டுவதற்கு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் 5 August 2020 அடிக்கல் நாட்டினார். மொத்தம் இப்பொழுது அங்கு இந்த கோவில் கட்டக்கூடிய அந்த இடப்பகுதி, அந்த இடம் அப்படிங்கிறது மொத்தம் 70 ஏக்கராக இருக்குது. அதில் ராம ஜென்ம பூமியாக கருதப்படக்கூடிய இந்த 2.77 ஏக்கரில் கோவில் அப்படிங்கிறது கட்டடம் கட்டப்படுகிறது. மொத்தம் இது 54,700 சதுர அடி பரப்பளவு கொண்டதாக இருக்குது. கோவிலின் கட்டடம் போக மீதம் இருக்கக்கூடிய அந்த 70% 70% விழுக்காடு அப்படிங்கிறது பசுமையாக பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமாக காட்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சரி, இந்த வேலை என பெரிய வேலை, ஒரு கோவில் கட்ட வேண்டும், அதை மீட்டு அந்த இடத்தை மீட்டு எடுத்தது அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய போராட்டம், அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த இடத்தில் அந்த அதிசயம், அந்த அபூர்வமான அந்த இடத்தில் ராமருக்கு கோவில் அப்படிங்கிறது கட்டணும், அது ஒரு பெரிய வேலை. அந்த வேலையை யார் பண்ணுறது? அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை அப்படிங்கிறது தான். இதுதான் இப்போது உலகம் முழுவதும் அந்த ஃபண்டு, அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க. அவங்களுடைய மேற்பார்வையில் தான் கோவில் அப்படிங்கிறது கட்டப்பட்டு வருது. தீர்ப்பு அப்படிங்கிறது 2019 வருகிறது. 2020 அடிக்கல் நாட்டுகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இந்த கோவில் கட்டுவதற்கு ஆர்கிடெக்ட், இந்த கட்டுவதற்கு திட்டம் அப்படிங்கிறது வரைபடம் வரையக்கூடிய அந்த வேலையை வந்து ஆர்கிடெக்ட்கிட்ட எப்போதே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 1992 அந்த டைம்லேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. சோம்ப்ரா, ஆர்கிடெக்டுடைய பெயர் வந்து சோம்ப்ரா, சந்திரகாந்த் சோம்ப்ரா, இவர் தான் ஆர்கிடெக்ட். இது வந்து
நாகாரா அந்த பாணியில் கட்டடக்கலை அமைப்பில் வந்து கோவில் கட்டடம் அப்படிங்கிறது கட்டப்படுகிறது. அது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், கிட்டத்தட்ட இங்கே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோவிலின் கட்டடக்கலையே, கட்டடக்கலையோடு நெருங்கிய தொடர்பு உடைய ஒரு கட்டட அமைப்பு முறை. ஏன் அப்படின்னா, தென்னிந்திய கோவில்கள் அப்படிங்கிறது பல ஆண்டுகள் கடந்தாலும் அப்படியே நிலைத்து நிற்கிறது. அதனுடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது வியப்புக்குரிய வகையில் இருக்குது, செஞ்ச மாதிரி அப்படியே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து, ஏன்னா அது ஒரு கோவில் அப்படிங்கிறது ஒரு கட்டடக்கலை, அது அந்த மக்கள் கலாச்சாரம், அந்த மக்களுடைய அந்த முறை, வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறது. சொல்லப்போனால் இன்னும் அது ஒரு சான்றாக இருக்குது அந்த கோவில் அப்படிங்கிறது. ஒரு கோவில் அப்படிங்கிறது வழிபாட்டு தலத்தை கடந்து அது வரலாறாகவும் இருக்கும் அல்லவா. அதனால் அந்த கோவில் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலம் அது நிலைத்து நிற்க வேண்டும். குறிப்பாக இதற்கு முன்னாடி தென்னிந்தியா இல்லாமல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் மாதிரி நிலைத்து நிற்பதில்லை. இந்த குறையை போக்க வேண்டும், இந்த இதில் உள்ள நிறைகளை அங்கு ஈடு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அந்த கோவிலுக்கு திட்டங்கள் அப்படிங்கிறதே தீட்டப்பட்டிருக்கு. சோம்புராவுக்கு இப்போ 81 வயது 80 வயதுக்கு மேலாகிறது. அப்போது இளமையாக இருக்கும் போதே அந்த பணி அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போதே அவர் வந்து வரைபடம் எல்லாமே வரைஞ்சி வச்சுட்டாங்க. அப்போ வரைஞ்ச அந்த வரைபடத்தின் அடிப்படையில் தான் இப்போ கோவில் அவங்க கட்டுறாங்க. இன்றைக்கி அவங்க பையனும் கூட இருக்கிறாங்க, அவங்க பேர பையன். இந்த மாதிரி 3 தலைமுறைகள் இணைந்து தான் இந்த கோவில் அப்படிங்கிறது கட்டுறாங்க. இந்த கோவிலின் கட்டுமான செலவு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய். இந்த கோவிலின் வளாகம் முழுவதும் கட்டி முடிக்க 1000 கோடிக்கு மேலே தேவைப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு மக்களிடம் இருந்து நன்கொடையாக வரக்கூடிய பணம் 1 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 3400 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. நன்கொடையாக மக்கள் கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி கணக்குப்படி இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த கோவில் கட்டி முடிப்பதற்கு இன்னும் 1 ஆண்டுகள் ஆகும், முழுமையாக கட்டி முடிப்பதற்கு. அதனால் செலவுகள் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்படி மீதமுள்ள பணத்தை அதுக்கப்புறம் கோவிலுடைய பராமரிப்பு செலவுக்காக அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள இருக்கிறார்கள். அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராம் லல்லாவின் கோவிலானது, அதனுடைய அந்த மேற்கட்டுமானமானது செதுக்கப்பட்ட ராஜஸ்தான் பன்சி பஹர்பூர் கல்லால் ஆனது. அரிய வகை ஒரு இளஞ்சிவப்பு பளிங்கு கற்கள். இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப வலிமை மிக்கதாகவும் இருக்கும். 2.77 ஏக்கர், கிட்டத்தட்ட எவ்வளோ கற்கள், பளிங்கு கற்கள் அப்படிங்கிறது தேவைப்படும் பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட 400,000 சதுர அடிக்கள் தேவைப்படுது. இதுக்காக ராஜஸ்தான் மாநிலத்தில் பரத்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பயானா தெக்சில் அப்படிங்கிற ஒரு பகுதியில், அங்கே தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு வனப்பகுதியில் அந்த இளஞ்சிவப்பு கற்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது. அங்கேருந்து தான் இந்த கற்கள் அப்படிங்கிறது முழுமையாக இந்த கோவிலுக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த ராஜஸ்தானில் கிடைக்கக்கூடிய அந்த இளஞ்சிவப்பு கற்கள் அந்த கோவிலுக்கு மட்டும் முதலில் பயன்படுத்தப்படலை. நாட்டில் ஆக்ராவில் அந்த லால் குயிலா அப்படிங்கிற ஒரு கட்டிடம், பாராளுமன்றம், வளாகம், இதெல்லாமே இந்த கற்களை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. நாட்டில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அப்படிங்கிறது இந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோவிலில் அந்த உலோகங்கள் அப்படிங்கிறது எதுவுமே பயன்படுத்தப்படலை. காரணம், இது வந்து 1000 ஆண்டுகள் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகள் கை வைக்கவே தேவையில்லை, சுத்தம் செய்ய எந்த அந்த பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளவே தேவையில்லை. அந்த அளவுக்கு 1000 ஆண்டுகள் அதற்கு மேலே இது வந்து அப்படியே இருக்கும். இதனுடைய அந்த உறுதித்தன்மை அப்படிங்கிறது 2500 வருடங்கள் கடந்தும் அது அப்படியே இருக்கும். அதனுடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது நிலையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக தான் இதில் அந்த அளவுக்கு எங்கேயுமே இரும்பு அப்படிங்கிறது பயன்படுத்தப்படலை, பெரும்பாலும் எந்த உலோகமே பயன்படுத்தப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய நீளம் எவ்வளோ அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 360 அடி நீளம் இருக்குது, 235 அடி அகலம் இருக்குது. இதனுடைய ஹைட்டு உயரம் பார்த்தீங்கன்னா 161 அடி உயரம், கீழேருந்து மேலே வரைக்கும் 161 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. கோவில் அப்படிங்கிறது அந்த அயோத்தியினுடைய அந்த நகர கட்டமைப்பில் இருந்து 3 மடங்கு உயரத்தில் இருக்குது, ஹைட்டும் ஏற்றிருக்காங்க. கோவிலுடைய அந்த உயரம் 161 அடி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து 3 அடுக்குகளாக இருக்கும். அடித்தளம், அதாவது கீழே ஒரு தளம், அதுக்கப்புறம் முதல் தளம், அதுக்கப்புறம் 2வது தளம், இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு தளத்திலும் நிறைய அறைகள் அப்படிங்கிறது இருக்குது. கீழ்த்தளத்தில் 160 அறைகள் இருக்குது, முதல் தளத்தில், அதுக்கப்புறம் முதல் தளத்தில் 132 அறைகள் இருக்குது, அதுக்கப்புறம் 2வது தளத்தில் 74 அறைகள் இருக்குது. தளங்களில் இருக்கக்கூடிய சுவர்களில் முழுக்க ராமருடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய வகையில் ஓவியங்கள் அப்படிங்கிறது, சிற்பங்கள் அப்படிங்கிறது செதுக்கப்பட்டிருக்கு. கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரம் எண்கோண வடிவில் இருக்குது, அதாவது வட்ட வடிவில் இருக்குது. கருவறையில் இருக்கக்கூடிய கடவுள் ராம்லல்லா, மூலவராக குழந்தை ராமர் இருக்கிறார்.
இந்த வருடத்திற்கு ஒரு முறை ராமநவமி அன்று சில நொடிப்பொழுது மட்டும் சூரிய கதிர் உள்ளே விழக்கூடிய வகையில் இருக்கு, அதாவது நெற்றியில் மீது படும். சில நொடிப்பொழுது தான் இந்த நிகழ்வு, இந்த அதிசய நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எண்கோண கோபுரத்தில் ஒரு கருவி அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது சிறப்பான ஒன்று. சில அந்த நொடிப்பொழுது மட்டும் குறிப்பாக ராமநவமி அன்று மூலவராக இருக்கக்கூடிய ராம்லல்லாவினுடைய நெற்றியில் வந்து விழுகிறது. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு கோவில் மணி எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இந்தியாவில் மணி உற்பத்தி நன்கு அறியப்பட்ட சிறந்து விளங்கக்கூடிய மணி செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய இடம்தான் எட்டா. அங்கிருந்து தான் இங்கு மணி வந்திருக்கு. இந்த கோவிலுக்கு 2100 கிலோ எடை உள்ளதாக இருக்குது. 6 அடி உயரமும் 5 அடி அகலம் கொண்டதாக இருக்குது. மொத்தம் இதனுடைய விலை 21 லட்சம் ரூபாய். இந்த ராம்லல்லா கோவிலை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள், கட்டிட பொருட்கள் அப்படிங்கிறது பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தான் பயன்படுத்தப்படுது. காரணம், இந்த கோவில் 1000-2000 வருடங்கள் நிலைத்து நிற்க வேண்டும், அதனுடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது முக்கியம். அதனால தான் பல்வேறு சோதனைகள், ஆரம்பத்தில் அந்த மண் அப்படிங்கிறது அந்த கோவில் கட்டுவதற்கு அந்த மண் உகந்ததாக இல்லை, அது வந்து உறுதியாக இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு 15 அடி ஆழம் அப்படிங்கிறது அந்த இடத்த முழுசாக எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் மண், புது மண், நல்லா உறுதியாக இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் கொட்டி நிரப்பி அதுக்கப்புறம் தான் பளிங்கு கற்கள் பயன்படுத்தி கட்டுறாங்க. எங்கேயுமே உலோகம் பயன்படுத்தலை, ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, பல ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கட்டட அமைப்பு அப்படிங்கிறது, இந்த கட்டட பொருட்கள் பயன்படுத்தும் பொழுது நிறைய சோதனைகள் அப்படி செஞ்சு தான் அவங்க அந்த கட்டடத்தையே கட்டுறாங்க. இதுக்கு வந்து சென்னை ஐஐடி அப்படிங்கிறது துணை புரிகிறாங்க, எல்என்டி அவங்க தான் இந்த கட்டடத்தை கட்டுறாங்க, கோவிலை கட்டுறாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ராமர் கோவில் அயோத்தியில் கட்டப்பட்டு வருகிறது. வருகின்ற 22ஆம் தேதி, ஜனவரி 22ஆம் தேதி திங்கள் கிழமை சரியாக மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் கும்பாபிஷேக விழா, திறப்பு விழா அப்படிங்கிறது நடக்க இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னிலையில் இந்த நிகழ்வு, இந்த சுப நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கு. உலகத்தில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் முக்கியமான பிரமுகர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70,000 பேர் 80,000 பேர் விஐபிகள் வர இருக்கிறார்கள். அதனால் அயோத்தி முழுக்க உச்சகட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அயோத்தியில் ஜனவரி 22ஆம் தேதி ராம்லல்லா கும்பாபிஷேகம் திறப்பு விழாவுக்கு வர இருக்கக்கூடிய விஐபிகளுக்கு அன்று ஒரு நாள் முழுக்க உணவு வழங்கக்கூடிய செலவை தெலுங்கு பட நடிகர் பிரபாஸ் அவர்கள் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் அதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அயோத்தியில் ஜனவரி 22ஆம் தேதி இந்துக்கள் அதிகமாக கூட இருப்பதனால அந்த கோவிலை சுற்றி, ஏன்னா அயோத்தியில் இஸ்லாமியர்களும் வாழ்கிறாங்க, அந்த கோவிலை சுற்றி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான அச்சமும் ஏற்படக்கூடாது. அந்த வகையில் கோவில் நிர்வாகம், காவல்துறை, உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு தரோம், இங்கேயே இருங்க. ஏன்னா சில பேர் வந்து, மக்கள் வந்து இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் ஒரு குழப்பத்துலேயும் இருக்கிறாங்க. அதனால் எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இருங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லைனா சாதாரணமாகவே ஏமாற்றக்கூடியவர்கள் உருவாகுவாங்க, அங்கங்கே புதுசாக முளைப்பாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு, நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, எல்லா துறைகளிலுமே இருக்குது, எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது, பயன்படுத்துகிறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே ஏமாற்றக்கூடியவர்களும் இருக்காங்க. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த கோவில் சார்பாக உங்களுக்கு ஏதாவது விஐபி டிக்கெட் தரோம், வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்திருக்கு, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், நேரடியாக வந்து கோவிலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லி உங்களை வந்து ஏமாற்ற பார்ப்பாங்க. அதனால் பார்த்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஃபேஸ்புக்கில் வந்து சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் QR கோடு மூலமாக இந்த டொனேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தரலாம், இந்த QR கோடை பயன்படுத்தி நீங்கள் வந்து பணம் கொடுக்கலாம், நன்கொடை கொடுக்கலாம் ராமர் கோவிலுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏமாத்தினாங்க. இதை வந்து காவல்துறை பார்த்து அந்த பக்கத்தை வந்து முடக்கினாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மக்கள் ஏமாறக்கூடாது. பிரசாதம் தருவதற்கு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் பொறுப்பு ஏற்றிருக்காங்க, அதான் அந்த ஆர்கானிக் காதி ஆர்கானிக் .com அப்படிங்கிறதுல தான் போய் நீங்கள் வந்து பிரசாதம் வாங்கிக்கணும். நேரடியாக கோவிலுக்கு யாரும் போக முடியாது, பத்திரிக்கை அந்த அழைப்புதல் வச்சவங்க மட்டும்தான் அன்றைக்கி 22ஆம் தேதி போக முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் அப்படிங்கிறது வழிபாடு செய்ய அங்கே அயோத்திக்கு போகலாம். அதனால் மக்கள் எல்லாமே புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுங்கள்.
எதுவும் அவசரப்பட்டு எந்த கிளிக்கையுமே வந்து டச் பண்ண வேணாம், ஓப்பன் பண்ண வேணாம். இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளில் முக்கியமான தலைப்புகளை எடுத்து சூப்பர் ஜி விளாக் சேனலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முக்கியமான செய்திகளை பார்க்கணும் அப்படின்னா, கேட்கணும் அப்படின்னா, சூப்பர் ஜி விளாக் சேனலை உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.